சீசன் சிக்ஸில் மொத்தம் அஞ்சு பேர் நாமினேட் ஆயிருந்த நிலையில் நேற்று முதலாவதாக விக்ரமன் சேவாயிருந்தார். விக்ரமனை தொடர்ந்து அசிம் ரெண்டாவதாக சேவாயிருந்தார். அதுக்கப்புறமா கமலஹாசன் சார் சாட்டர்டே எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பிட்டார். மேலும் சண்டே எபிசோட இன்னைக்கு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஷூட் பண்ணதில் பேலன்ஸ் இருக்க ஆயிஷா, கதிரவன், செரினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் நாமினேஷனில் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க மூணு பேர்த்தையும் ஒட்டுக்க உட்கார வச்சு இதில் யார் யார் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தார். மூணு பேர்த்தில் கதிரவன் சேவாயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கமலஹாசன் சார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஆயிஷா அண்ட் செரினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் ஆயிஷா சேவாயி, செரினா தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. செரினா எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா கமல் சார் கிட்ட பேசியிருக்காங்க. மேலும் கமல் சார், நீங்கள் ஏன் வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ செரினா, எனக்கு தெரியல அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. மேலும் கமலஹாசன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, எல்லாரும் போல் நீங்கள் ரேஸில் ஓட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு பொதுவான ஒரு அட்வைஸை செரினாக்கு கொடுக்குறாங்க. மேலும் செரினா, திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. மேலும் செரினா வெளியே போகிறதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் சார் செரினாவுக்கும் ஆயிஷாவுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் மலையாளம் பேசிகிட்டு இருந்தீங்க, இது தமிழ் ஷோ, மலையாள ஷோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா, பிக்பாஸ் வீட்டில் யாருமே ஒழுங்காக மைக் போட மாட்டேங்கிறீங்க, மைக்கை மறக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் கமல்ஹாசன் சார் வார்னிங் கொடுத்துருந்தாரு. அதே போல் தனலட்சுமி, ஷிவின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாலும் லேட்டாகவே தான் வராங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக கமலஹாசன் சார் அவரோட பாணியில் எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. இது எல்லா விஷயமும் சண்டே எபிசோடில் தான் வர இருக்கு. சண்டே ஷூட்டிங் எல்லாமே நேற்றே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ முன்னாடியே நிறைய அப்டேட் சோஷியல் மீடியாவில் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு.